ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் டே டூர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ மாத்தம்மன் கோயிலோட தீமிதி திருவிழா மூன்றாம் நாள் விசேஷங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாகாத்தம்மனுக்கு சிறப்பான பூஜைகள்லாம் செய்ய போகிறாங்க. அது எந்த மாதிரியான பூஜைகள், அதோடய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறத இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நாகாத்தம்மன் பூஜை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாத்தம்மன் நீண்ட காலமாக புற்றிலேயே இருந்த காரணத்தினால் புற்றிலிருந்து ஸ்ரீ மாரியம்மன் திருவிழா காரணமாக புற்றில் இருக்கும் நாகாத்தம்மன் ஸ்ரீ மாத்தம்மன் கோயிலுக்கு செல்ல வேண்டிய காரணத்திற்காக அங்கு நடைபெறும் பூஜைகள் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஏழு கன்னிமார் தெய்வங்களாக பாவித்து ஏழு சிறிய குழந்தைகளையும் நாகாத்தம்மனுக்கு பூஜைகள் நடைபெற தொடங்கின. நாகாத்தம்மனுக்கு தேவையான பால் முட்டை போன்ற பொருட்கள் அம்மனுக்கு படைக்கப்பட்டது. பிறகு ஒரு சில வழிபாடுகள் நடத்தப்பட்ட பிறகு அம்மனை போற்றி சில பாடல்கள் பாட பூஜைகள் விறுவிறுப்பாக தொடர்ந்தது. புற்றை சுற்றிலும் தீபாராதனை காட்டப்பட்டு சூடம் ஏற்றப்பட்ட பிறகு அம்மனுக்கு பிரசாதமாக வைக்கப்பட்டிருந்த பால் முட்டை பிரசாதங்களை அங்கிருந்த பானைக்குள் வைத்து ஸ்ரீ நாகாத்தம்மனாக பாவித்து களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மையை அந்த பானைக்குள் வைத்து அதற்கு பிறகு அதன் மேல் வேப்பிலைகளை போட்டு மூடியவாறு அங்கு வைத்திருந்த வெள்ளை துணியை அதன் மேல் போட்டு மூடி பூஜைகள் முடிவடைந்தது. நான்காம் நாள் காலை அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்ட பிறகு இங்கிருந்து ஸ்ரீ நாகாத்தம்மனை மாத்தம்மன் கோயிலுக்கு கூட்டி செல்வதாக இந்த கதை முடிகிறது. மூன்றாம் நாள் திருவிழாவில் பகல் 12 மணி அளவில் ஸ்ரீ நாகாத்தம்மன் உருவ சிலை கோலமாக மாத்தம்மன் கோயிலில் போடப்பட்டு அந்த கோலத்திற்கு தீபாராதனை காட்டி திருஷ்டி கழிக்கப்பட்டது. பிறகு அந்த கோலத்திற்கான வழிபாடுகள் நடத்த மக்களை அனுமதித்தார்கள். அங்கு மக்கள் அனைவரும் அந்த கோலத்தை பார்த்து ரசித்தபடி அந்த கோலத்தினை சுற்றி வந்து அம்மனை வழிபட்டு கொண்டு சென்றார்கள். அடுத்தது மாத்தம்மன் திருவிழாவில் இன்னொரு பகுதியாக அம்மன் கோயிலின் பூசாரி அம்மனிடமிருந்து கொழுக்கட்டை திருடியதாக கூறி அவருக்கு அம்மன் கொடுக்கும் தண்டனைகளை சிறிய நாடகமாக நடத்தி மக்களிடத்தில் காண்பிக்கப்பட்டது. நாகாத்தம்மன் பற்றிய சில கதைகளும் பாடல்களும் அங்கு பாடி மக்கள் முன் நடித்து காட்டியவுடன் அங்கிருந்து கதை முடிந்தவுடன் அனைத்து மக்களும் அவர்களுடன் வேலைகள் செய்ய கிளம்பிவிட்டார்கள். இந்த சிறப்பான பூஜைகள் தான் மூன்றாம் நாள் காலையிலும் பகலிலும் நடந்த ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் என கூறலாம். Thank you.
புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். 4வது நாள் வீடியோவும் 5வது நாள் வீடியோவும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா எடிட்டிங் டைம் இல்லாத காரணத்தினால அது கொஞ்சம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அப்படி தள்ளி தான் வரும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறமாச்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். மறக்காமல் ஃபாலோவிலே இருங்க. அடுத்தது டே 4 பார்ப்போம். பாய். We'll be right back.